அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது, ஒரே ஒரு முறை இந்த பொருளை பயன்படுத்தினா எப்போதுமே விடமாட்டோம், அந்த அளவுக்கு மருத்துவ குணம் நிறைந்த ஓமத்தை பத்தி நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம். சில பேர் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் எடை அவங்க தேற மாட்டாங்க, உடல் ரொம்ப மெலிதாகவும் இருக்கும். இன்னும் சில பேர் பார்க்க நல்ல பலசாலி போல தோற்றம் அளிப்பாங்க, ஆனா அவங்கனால மாடி ஏறி இறங்கினாலோ அல்லது ஒரு சின்ன பொருளை தூக்கினாலோ உடனே சோர்ந்து போயிடுவாங்க. இவங்க ஓமத்தை நீரில கொஞ்சம் கலந்து அதை கூட பனை வெள்ளத்தை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு காலை வேளையில் அருந்தி வர உடல் அவங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். அடுத்தது, சிறு குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை வயிற்று பெருமல், வயிற்று அலர்ஜி, அஜீரண கோளாறு இருக்கிறவங்க 100 கிராம் அளவுக்கு ஓமத்தை 1 லிட்டர் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு அது பாதிய சுண்டின பிறகு அதை எடுத்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வயிற்று சம்பந்தமான வியாதிகள் குணமாக ஆரம்பிக்கும். அடுத்தது, ஓமம் மிளகு வகைக்கு 35 கிராம் எடுத்து அதை நல்லா இடிச்சு பொடியாக்கி அது கூட 35 கிராம் பனைவெள்ளம் சேர்த்து அதை நல்லா அரைச்சிட்டு காலை மாலை அப்படின்னு 2 வேளையுமே 5-5 கிராம் அளவுக்கு எடுத்து அதை அவங்க சாப்பிட்டு வந்தோம்னா பெருமல், கழிச்சல், வயிற்று கடுப்பு நீங்க ஆரம்பிக்கும். அடுத்தது, சிலருக்கு தொண்டையில புகைச்சல் ஏற்பட்டு இருமல் வந்துட்டே இருக்கும். இவங்க ஓமம், கடுக்காயோட மேல் தோல், அடுத்தது முக்கடுகு, சித்திரத்தை, அக்ரிகாரம், திப்பிலி இவற்றோட வேர் இவைகளை சம அளவு எடுத்து அதை பொடி பண்ணி அதை சரி பாதி பனங்கற்கண்டு சேர்த்து காலை மாலை கொடுத்துட்டு வந்தா தொண்டையில இருக்கக்கூடிய புகைச்சல் இருமல் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். பொதுவா மந்தமானது சிறு குழந்தைங்களுக்கு தான் ஏற்படும். மந்தம் இருந்தாலும் உடல் சோர்வுற்று அஜீர்ண கோளாறு உண்டாக ஆரம்பிக்கும். இது போல மந்தத்தை போக்குறதுக்கு ஓமம், சுக்கு, சித்ரா மூல வேர்பட்டை இந்த 3 சம பங்கு எடுத்து ஒன்றா சேர்த்து பொடித்து அதன் கூட கடுக்காய் பொடியை சேர்த்து அதுல சிறிதளவு எடுத்து மோர்ல கலந்து கொடுத்தோம்னா மந்தம் நீங்க ஆரம்பிக்கும். அடுத்தது, நல்ல தூக்கமும் நல்ல பசியும் தான் ஒரு மனுஷனுக்கான ஆரோக்கியத்திற்கான அடையாளமாகவே சொல்லப்படுது. இந்த பசியும் தூக்கமும் பறந்து போனா நோய்கள் கூடாரமாகவே நம்மளோட உடம்பு மாற ஆரம்பிக்கும். இதனால மனநலமும் கூட பாதிக்க வாய்ப்பு இருக்கு. பசியை தூண்டி உண்ட உணவு எளிதில் ஜீரணமாகறதுக்கும் வயிறு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்றதுக்கு ஓமத்தை கஷாயமா பண்ணி குடிச்சிட்டு வர்றது நல்லது. அதே போல சுவாச காசம் இருக்கிறவங்களும் இருமல் நீங்கிறக்கும் காற்றும் நீரும் சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் இருந்தாதான் மனிதன இனமே உயிர் வாழ முடியும். தற்போது காலகட்டத்துக்கு காற்று நீர் சுகாதாரம் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அது அசுத்தம் அடைஞ்ச காற்றாகவும் இருக்கு, சுத்தம் இல்லாத நீராகவும் இருக்கு. இதனால பல வியாதிகள் நமக்கு ஏற்படுத்து. இதை சரிப்படுத்துறதுக்கு ஓமம் தான் ஒரு அருமருந்தாகவே இருக்கு. இதற்கு நீங்க செய்ய வேண்டியது, 1/4 கிலோ அளவுக்கு ஓமம் வாங்கிக்கோங்க. அது கூட ஆடா தொடையோட சார் மட்டும் எடுத்து 100 கிராம் இல்லாட்டி 150 கிராம் எடுத்துக்கோங்க. அடுத்தது, இஞ்சி ரசம். இஞ்சி நல்லா எடுத்து அதோட சார் மட்டும் எடுத்தாவே போதும், அது 136 கிராம். அடுத்தது, எலுமிச்சை பழச்சாறு, அது 136 கிராம். அடுத்தது, புதினா இலையோட சாறு, அது 136 கிராம். அடுத்தது, உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய இந்துப்பு, இது 34 கிராம். எல்லாமே எடுத்து ஒன்னா கலந்து ஊற வச்சு அதை நல்லா காய வைக்கணும். அது காஞ்ச பிறகு அதை நல்லா பொடியாக்கி தினமும் காலை மாலைன்னு 2 வேளையும் 650 மில்லி லிட்டர் அளவுக்கு அதை கொடுத்துட்டு வந்தோம்னா இருமல், சுவாச கோளாறு, அஜீர்ணம் போன்ற எல்லாமே உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும். மேலுமே குடல் எரிச்சல், இறப்பை, பல் நோய் இவற்றுக்கு ஓமம் ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்கு. ஓம திராவகம் அப்படின்னு மாபெரும் மருந்து ஆதிகாலம் தொட்டு இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு வருது. குழந்தைகளோட சர்வரோக நிவாரணியே இந்த ஓம திராவகம் தான். அடுத்தது, ஓம திராவகம் வீட்டில் இருந்தாலே சிறு குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை வயிறு உபாதையின்றி வாழலாம். ஓமத்தை பொடிச்சு உச்சந்தலையில வச்சு தேய்ச்சோம்னா ஜலதோஷம் குறைய ஆரம்பிக்கும். ஓம பொடியை துணியில கட்டி நுகர்ந்தோம்னா மூக்கடைப்பு நீங்க ஆரம்பிக்கும். ஓம தண்ணி குடிக்கிறப்ப சோர்வு நீங்க ஆரம்பிக்கும். நம்ம தினசரி உணவுல ஓமத்தை சேர்த்து கொள்றதுனால ஒரு கார குழம்பா ஓம வறுத்தெடுப்போம், மோர் குழம்பா இருந்தாலும் ஓமத்தை கலங்க, தேங்காயோடையும் ஓமத்தை அரைத்து நம்ம சாப்பிடலாம். ஓமத்துல சூப் வச்சு குடிக்கிறதாலேயோ நிறைய ப்ராப்ளம் நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். வயிற்று கோளாறுக்கும் ஓமம் ஒரு சிறந்த மருந்தாகவே இருக்கும். தினமும் ஓம தண்ணீர் குடிச்சு வந்தாவே ஆஸ்மா நோய்கள் வராது. இது போல பல விதமா ஓமத்தை பயன்படுத்தலாம். அதே போல நாட்டு மருந்து கடையில ஓம எண்ணெய் கூட உங்களுக்கு கிடைக்குது.
இதை வாங்கி மூட்டு வலிக்கு தடவுங்க. நாளடைவில் மூட்டு வலி உங்களுக்கு குணமாக ஆரம்பிக்கும். மார்பு சொல்லி இருக்கிறவங்க ஓம எண்ணெயை அவங்களுடைய மார்பு மேல தடவுனால மார்பு சொல்லி நீங்க ஆரம்பிக்கும். பல்வலி இருந்தனா இந்த எண்ணெயை ஒரு பஞ்சில தேய்ச்சி பல்ல வச்சு அழுத்திட்டுனா பல்வலி மறைய ஆரம்பிக்கும். இது போல பல விஷயங்களுக்கு உங்களுக்கு ஓமம் பயன்படும். அதே போல நிறைய பேருக்கு இப்ப காலகட்டத்துல உடல் எடை ரொம்ப அதிகமா இருக்கும். இது போல இருக்கிறவங்க தினமும் இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி அன்னாச்சி பழம் 4 துண்டு எடுத்து அதன் கூட ஓமப்பொடி 1-2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கலந்து ரெண்டையுமே தண்ணீர்ல விட்டு கொதிக்க வைக்கணும். இது ரெண்டுமே நல்லா கொதிச்ச வெந்த பிறகு அதை அப்படியே மூடி வச்சுட்டு காலையில 1-5 மணிக்கு எழுந்து அதை நன்றா கரைச்சு குடிக்கணும். இது போல 15 நாட்கள் செஞ்சுட்டு வந்தா உங்களுக்கு எவ்வளவு தொப்பையா இருந்தாலும் அது குறைய ஆரம்பிக்கும். இதன் போல நம்ம ஓமத்தை பல வகையில பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.